தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய பரபரப்பான சூழலில் நாம் பொருளிட்டு செலவழிக்கிற நேரத்தில் ஒரு சிறு பகுதியாவது நம் உடல் ஆரோக்கியத்துக்கு செலவிட வேண்டும். உலகம் முழுக்க இன்று வரவேற்கப்படுகிற உடற்பயிற்சி யோகாசனம். நம் அன்றாட வாழ்வுக்கு உகந்த வகையில் எளிய முறையில் யோகாசன பயிற்சி தர வருகிறது நிகழ்ச்சியின் முதல் பகுதியான வலிவும் பொலிவும். என் இனிய தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். காலையில்தான் அதிகாலை எழுந்து கோயிலுக்கு சென்று விட்டால் மனம் அமைதி ஏற்படும். அதே மாதிரி இதை காலையில் ஏன் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், யோக கலையை காலையில் செய்துவிட்டால் மன அமைதி கிடைத்துவிடும். அன்று நான் நிம்மதியாக வெற்றிகரமாக நமது காரியங்களை முடிக்கலாம். இதற்காக வேறு வேறு பயிற்சிகளை நாம் செய்ய வேண்டும் என்பது அல்ல. அதற்காக காசு கொடுத்து ஜிம்முக்கு போக வேண்டும், ஜிம்னாஸ்டிக் போக வேண்டும், இன்ன பிற நீஞ்சல் குளத்துக்கு போக வேண்டும் என்றால் காசுகளெல்லாம் கிட்ட இது வீட்டிலே ஃபேனை போட்டுக்கொண்டு வீட்டுக்குள்ளே செய்யலாம். வசதி இருந்தால் வெளியிலே கட்டிடலே செய்யலாம். பக்கத்தில் கடற்கரை இருந்தால் அங்கே போய் செய்யலாம். ஃபேனை போட்டு ஒரு பத்தியை பொருத்தி வைத்து கொண்டு அழகாக ஒரு 10 நிமிடம் செய்துவிட்டு மற்ற காரியங்களை செய்வதற்காக சென்று விடலாம். இது வந்து இயற்கை வைத்தியம். நமக்காகவே நாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. நாமே நமக்கு டாக்டர் ஆகக்கூடிய பயிற்சி. ஆகவே இதில் கஷ்டமே கிடையாது. மெதுவாக முடிந்த ஆசனங்களை செய்துவிட்டு போயிட்டே இருக்கலாம். மூச்சு பயிற்சி செய்வதில் எந்த வருத்தமும் உடலுக்கு ஏற்படாது. லகுவான ஆசனங்களை எடுத்துக்கொண்டால் கூட உடம்புக்கு எந்த வருத்தமும் ஏற்படாது. ஆகவே இந்த சின்ன குழந்தைகள் பாருங்கள், பள்ளியிலே 1ஆம் கிளாஸ் படிக்கிறவன், 2ஆம் கிளாஸ் படிக்கிறவன், 3ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவர்கள் வருடக்கணக்காக ஆசனங்களை பழகியிருக்கிறார்கள். அவர்களுக்கு டாக்டரிடம் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சில குழந்தைகளுக்கு பார்ப்பீர்களானால் காலமெல்லாம் டாக்டர்களுக்கு சென்று சென்று சலித்து இங்கே கொண்டு விட்டிருக்கிறார்கள். காதிலே இருந்து நீர் வடிகிறது, மூக்கிலே இருந்து நீர் வடிகிறது, இருமல் இருக்கின்றது, காலமெல்லாம் இருக்கின்றது. அதற்கு எவ்வளவுதான் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டாலும் கட்டுப்படவில்லை. வருஷக்கணக்கிலே நாங்கள் டாக்டரிடம் சென்று பெரும் பணத்தை செலவு செய்யாகிவிட்டது என்று சொல்லி இங்கே வந்த பையங்க தான் இவர்கள். ஆகவே எந்த நோயையும் எனது 60 வருடகால அனுபவத்தில் மோசமான நோயாளிகள் இங்கே வந்தாலும் கூட அவர்களுக்கு நன்மையடைந்து சென்றிருக்கிறார்களே தவிர ஒரே ஒரு ஆளுக்கு கூட இங்கே அசம்பாவிதங்கள் நடந்தது கிடையாது. அதுதான் உண்மை. வயதுக்கேற்றபடி, அவருடைய முடியும் தன்மைக்கு ஏற்றபடி, அவர் வளையும் தன்மைக்கு ஏற்றபடி அவர்களுக்கு உணவு முறைகளை குறித்து காலை, மதியம், மாலை 3 வேளையும் நம்ம ஆசனம் செய்ய வைப்போமேயானால், அத்துடன் இயற்கை உணவுகளையும் முளைவிச்ச தானியங்களையும் பழங்களையும் இன்னும் காகிரியாக சேர்த்து வைக்கப்பட்ட சிலாடுகள் போன்றவற்றை அவர்கள் 3 வேளையும் சாப்பிடுவார்களானால் நிச்சயமாக அந்த நோய் நீங்கிவிடுகிறது. எதை சாப்பிடுகிறோமோ அதனால்தான் நம் உடல் உண்டாக்கப்படுகிறது. அதை தெரிந்து கொள்ள வேண்டும். நேச்சுரல் டயட் சாப்பிட்டால், இயற்கை உணவை சாப்பிட்டால் நமது உடல் அதனால் சரி செய்யப்படுகிறது. இந்த டிஸ்யூஸ் நோயில் கிருமிகளுக்கு பிடிக்காது. வேறு ஏதாவது ஒரு கிருமி உள்ளே சென்று விட்டால் அந்த பண்டிக்காய்ச்சலுக்கு உண்டான கிருமியோ அல்லது எய்ட்ஸ்க்கான கிருமியோ அல்லது கேன்சருக்கான கிருமியோ உள்ளே சென்று விட்டால் இவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த டிஸ்யூஸ் அந்த கிருமிகளுக்கு பிடிக்காது, வெளியேறி விடுகிறது. இப்பவும் நாம் பார்க்கலாம், ஏதாவது ஒரு நோயாளி ஆஸ்பத்திரியில் இருக்கிறான் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் என்ன வாங்கி கொண்டு போகிறோம்? பழங்களைத்தானே வாங்கி கொண்டு போகிறோம். அவர்களுக்கு பிரியாணியாக வாங்கி கொண்டு போகிறோம். கோயிலுக்கு செல்வராக இருந்தால் என்ன வாங்கி கொண்டு போகிறோம்? தேங்காய் பழம், இதைத்தான் வாங்கி கொண்டு போகிறோம். தேங்காயை டாக்டர்கள் கொலஸ்ட்ரால் என்பார்கள். பழத்தை அதில் சுகர் இருக்கிறது என்று சொல்வார்கள். இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழங்களில் கிடைக்கக்கூடிய சுகர் இனிப்பு நம்மை ஒன்றுமே செய்யாது. வெள்ளைச்சீனி, வெள்ளை சர்க்கரை இவைகள்தான் நமக்கு ஆபத்தை ஏற்படுத்துமே தவிர, டயபெட்டிக் ஆகாதே தவிர, இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய சுகர் நம்மை ஒன்றுமே செய்யாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே என் அருமைச் சீடர்களே, நீங்கள் இப்பொழுது இவர்கள்
சக்கராசனத்தை செய்யப்போகிறார்கள். என் அருமை சூழர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலையுங்கள், பத்மாசனத்தை கலையுங்கள். காலை நீட்டு அப்படியே படுங்கள், மெதுவாக படுக்க வேண்டும். சக்கராசனம் என்பது முதுகை வளைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி, மாணவர்களுக்கு வேண்டிய பயிற்சி. எங்கே சக்கராசனத்தை மெதுவாக செய்யுங்கள் பார்க்கலாம். கையை காலை தொடுவதற்கு முயற்சி செய்யுங்கள், மெதுவாக நெருக்குங்கள் கை கால்களை, அதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். முடிந்த அளவு தான் செய்ய வேண்டும், வலுக்கட்டாயப்படுத்தக்கூடாது. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கையை காலை பிடிப்பதற்காக நாம் முயல வேண்டுமே தவிர, வலுக்கட்டாயப்படுத்தி நாம் நெருக்குவோமேனால் குறுக்களை பிடித்துக் கொள்ளும், அப்புறம் டாக்டரிடம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டுவிடும். முதுகை வளைக்கின்ற பொழுது முதுகெலும்பு வழியாக செல்லக்கூடிய 72,000 நாடி நரம்புகளும் இழக்கமாகி தலைப்பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் இரத்த ஓட்டமானது ஃப்ளாஷ் என்று சொல்வார்களே, ஓங்கி பாய்ச்சப்படுகிறது, வேகமாக பாய்ச்சப்படுகிறது. மெதுவாக கிளை இறக்குங்க, காலை நீட்டி நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள், நன்றாக மூச்சை இழுத்து கொள்ள வேண்டும். முதுகெலும்பு வளையும் பொழுது 72,000 நாடி நரம்புகள் தான் இந்த முதுகெலும்பு தண்டு வழியாக செல்கிறது. அது இறுக இறுகத்தான் நமக்கு வயோதிகத்தன்மை வந்து விடுகிறது. மீண்டும் ஒரு முறை இந்த சக்கராசனத்தை மெதுவாக செய்யுங்கள், காலை உள்ளே எழுங்கள், அகலமாக வைத்துக் கொள்ளுங்கள், மெதுவாக தூக்குங்கள். சாதாரண மூச்சில் செய்ய வேண்டும், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நெருக்கினால் போதும். இந்த ஆசனத்தை செய்ய முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும், வீட்டிலே பழைய சேலை இருந்தால் ஜன்னலிலே கெட்டி அதற்குள்ளே இறங்கி நாம் கயிறை பிடித்து கொண்டு பின்னால் வளைந்தால் இந்த ஆசனத்தினுடைய பலன் கிடைத்துவிடும். வயது அதிகமானவர்கள் இப்படி தூக்க முடியாது. வயோதிகர்கள், குண்டானவர்கள், பலகீனமானவர்கள் கீழே படுத்து சக்கராசனம் செய்ய முடியாது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும், வீட்டிலே உள்ள ஜன்னல்களில் இந்த பழைய துணியை கட்டி வைத்து கொண்டு அதுக்கு உள்ளார போய் நின்று கொண்டு அதை பிடித்து கொண்டு நாம் வளைய வேண்டும். வளைய வளைய வளைய, முதுகெலும்பு வளைய வளைய நமக்கு இளமை மேலிடும். மெதுவாக இறக்குங்கள், காலை நீட்டி நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த ஆசனத்தை செய்ய முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும், முதுகுக்கு அடியிலே ஒரு துண்டையோ அல்லது சேலையோ மடித்து போட்டுக்கொண்டு நாம் இரண்டு பேர் ரெண்டு பக்கம் இருந்து கொண்டு தூக்க வேண்டும். அவர்களுடைய முயற்சியும் சேர்ந்து செய்தால் இந்த ஆசனம் கைக்கு பலம் கிடைத்து காலுக்கு பலம் கிடைத்து தனியாக செய்யக்கூடிய ஒரு தன்மை தானாகவே நிச்சயமாக வந்துவிடும். அப்படி பழக வேண்டும். அல்லது ஜன்னலிலே துணியை கட்டி பின்னால் வளைந்து பழகலாம். அல்லது இப்பொழுதெல்லாம் பெரிய ரப்பர் பந்து வந்திருக்கின்றது, அதிலே படுத்து கூட இந்த ஆசனத்தை சக்கராசனத்தை நாம் செய்யலாம். என் அருமை சூழர்களே, மீண்டும் ஒரு முறை மெதுவாக இந்த ஆசனத்தை செய்யுங்கள், தூக்குங்கள். சாதாரண மூச்சில் செய்ய வேண்டும், வெறும் வயிற்றில் செய்தால் இந்த ஆசனம் முழுமையாக வரும். மார்பு விரியப்படுகிறது, தலை தொங்கப்படுகின்ற காரணத்தினால் தலைப்பகுதிக்கு பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். முதுகு வளைக்கப்படுகின்ற காரணத்தினால் முதுகெலும்பு வழியாக இரத்த ஓட்டமானது சீராக அமையும். தலையிலிருந்து பெருவரல் வரைக்குள்ள அத்தனை பகுதிகளும் செம்மையாக வேலை செய்யும். மெதுவாக கீழே இறக்குங்கள், காலை நீட்டிக்கொண்டு. சரி, இவ்வாறு சக்கரம் செய்ய சக்கராசனம் செய்யும் பொழுது ஏதாவது முதுகிலே ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டால் அப்படியே எழுந்து பச்சுமுத்தாசனம், அதற்கு மாற்று ஆசனம் போட்டுவிட வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள், அப்படியே காலை பிடித்து கொண்டு பச்சுமுத்தாசனம் செய்யுங்கள். காலை பிடியுங்கள், காலை பிடித்து முன்னால் குனிய வேண்டும். நன்றாக குனிந்து முட்டை தொடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பின்வளைவு ஆசனங்கள் செய்யும் பொழுது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் இந்த மாதிரி முன்விளைவு ஆசனத்தை
ஓரிரு முறை செய்யும் பொழுது அந்த முதுகிலே ஏதாவது பிசகு பிடிப்பு நரம்பு ஏதாவது பிசகி இருந்தால் உடனடியாக அந்த பிரச்சனை நீங்கிவிடும். இப்பொழுது மெதுவாக எந்திருங்கள். இப்பொழுது நீங்கள் கிராஸில் படுக்க வேண்டும். இப்படி படு, அங்கே காலை நீட்டி நீ இப்படி படு. இப்பொழுது பக்கவாட்டில் நீங்கள் இந்த பாசனத்தை சக்கராசனத்தை செய்ய வேண்டும். மெதுவாக செய்யுங்கள், பார்க்கலாம். ஒரு வளைவு மாதிரி சக்கராசனம் என்றால் உடலை எங்கே பின்னே வளைக்கின்றோம் முன்னே வளைக்கின்றோம். முன்வளைவு ஆசனங்களை விட பின்வளைவு ஆசனங்களுக்குத்தான் பலன் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பின்வளைவு ஆசனங்களை செய்ய செய்ய நமக்கு வயோதிகம் குறைந்துவிடும், வாலிபம் திரும்பிவிடும், ஓல்ட் ஏஜ் வராது, வயோதித்தன்மை நமக்கு வரவே வராது. மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். மூச்சை நன்றாக இழுத்துக்கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள், தூக்குங்கள். அப்படிதான் கையை கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கு, அப்படியே இருக்கணும். ஆரம்ப கட்டத்தில் முடியாதவர்களுக்கு இடையில் ஒரு நல்ல பலமான ஒரு துண்டை போட்டு அங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் பிடிச்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். தூக்கணும்னா அவங்க கொஞ்ச நாளைக்கு ரெண்டு நாளைக்கு கை பலம் வந்துடும், அப்புறம் தானாக செய்யக்கூடிய தன்மை வந்துவிடும். ஆகவே தன்னுடைய உடம்பை தன்னுடைய பாரத்தை அவர்களை தூக்க முடியாது. மெதுவாக இறக்குங்கள். காலை நேராக நீட்டுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மூச்சு நன்றாக இழுக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். அப்படி செய்ய பாருங்கள். தலை தொங்க போடுகின்ற காரணத்தால் தலைக்கு பிளட் சர்க்குலேஷன் யாரோ ரத்தத்தை கொண்டு ஊற்றுகிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் தலைக்கு ஏற்படும். இந்த முது ஆசனம் வளைத்த உடனே முகத்திலக்கே ஒரு பிளட் சர்க்குலேஷன் அப்படியே பாய்ச்சற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு ஏற்படும். மெதுவாக கீழே இறக்கி நீண்ட நெடுமூச்சு வாங்குங்கள். நன்றாக மூச்சை இழுக்க வேண்டும். எழுந்து அப்படியே பச்சிமுத்தாசனம் போடுங்கள். எழுந்து உட்கார்ந்து பச்சிமுத்தாசனம் போடுங்கள். அப்படியே இருந்து கொண்டு காலை பிடியுங்கள். குனிய வேண்டும். இந்த பின்வளைவு ஆசனம் பண்ணினால் முன்வளைவு ஆசனம் பச்சிமுத்தாசனம் காலை இறுக்கி பிடியுங்கள். தலை முட்டத்தோட முயற்சிக்க வேண்டும். காலை பிடித்து கொண்டு தலையை முட்டத்தோட முயற்சிக்க வேண்டும். அப்படியே இருக்கணும் கொஞ்ச நேரம். அப்போ தான் அந்த சக்கராசனத்தில் போட்டதுனால் முதுகில் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அது இந்த ஆசனம் முன்விளைவு ஆசனம் போட்டு விட்டால் அது உடனே நீங்கிடும். இல்லை முதுகில் ஏதாவது வேகமாக திடீர்னு தூக்குனா முதுகில் பிசகு ஏற்படும், சுளுக்கிக்கொள்ளும். அதில் நம்ம ஐஸ் எடுத்து முதுகில் தடையிட்டோம்னா அது உடனே விட்டுரும். ஆசனத்தில் ஏதாவது பிசகு ஏற்பட்டாலோ அல்லது ஏதாவது பிடிப்பு ஏற்பட்டாலோ உடனே ஒரு ஐஸ் கட்டியை எடுத்து அந்த இடத்தில் வைத்து விட்டால் அது உடனே அந்த வலி நீங்கிவிடும். அந்த பிசகு சரியாகிவிடும். நேராக வந்து வாருங்கள். நேராக படுங்கள். அப்படியே படுத்துக்கொண்டு நன்றாக மூச்சை இழுங்கள். ஒரே ஒரு முறை சக்கராசனம் பண்ணுங்கள். கையை பின்னால் வைத்து சிறுவர்கள் என்ன அழகாக செய்கிறார்கள் பாருங்கள். அனாசாயமாக செய்கிறார்கள். ஒரு நாலஞ்சு தடவை காலையிலும் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் மாணவர்கள் செய்வார்கள் என்னால் அவர்களுக்கு சுறுசுறுப்பு வந்துவிடும். மற்ற விளையாட்டுக்கெல்லாம் வளையும் தன்மை இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று பலமுறை சொல்லியிருக்கின்றேன். மற்ற விளையாட்டுக்களில் வெற்றி பெறுவதற்கு இது போன்ற ஆசனங்கள் அவர்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு கை கொடுக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். காலை நீட்டி நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள்.
அப்படியே எழுந்து உட்கார்ந்து பத்மாசனம் போடுங்கள், ஒரே லைனில் உட்காருங்கள், ஒரே லைனில் உட்கார வேண்டும். ரெண்டு முறை மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். சின்முத்திரையில் கையை வைத்துக் கொண்டு நேராக உட்காருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவர்களெல்லாம் சிறுவர்கள். நாம் எப்படி வயது 40 ஆகிவிட்டது, 50 ஆகிவிட்டது, உடல் கனமாக இருக்கிறது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள், நான் ஏற்கனவே சொல்லியபடி, ஜன்னலில் துணியை கட்டி அதை பிடித்து கொண்டு பின்னால் விளையலாம். அதில் கீழே படுத்து கொண்டு இடையிலே துண்டை போட்டு ரெண்டு பேர் தூக்கி முடிந்த அளவு பின்வளைவு செய்யலாம். முன்வளைவுகளை விட பின்வளைவு ஆசனங்கள் நிறைய பலன்களை கொடுக்கின்றது. ஒரு 4 இந்த தலையை அடுக்கி வைத்து கொண்டு முதுகு பாகத்தை அங்கே வைத்து கையை முன்னும் பின்னுமாக வைத்து நாம் தூக்கலாம் உடம்பை. இப்படி பல்வேறுபட்ட முறைகளில் இந்த ஆசனங்களை செய்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை பெற்று நீங்கள் நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன்.